பாரம்பரியம் கலாச்சாரம் அப்படிங்கறதெல்லாம் தமிழ்நாட்டுல எப்பவுமே மறக்காத ஒரு விஷயம். அதுவும் நம்ம ஊர்ல எல்லாம் தன்னோட தங்கச்சிக்கு அண்ணன் தம்பிங்கிற முறையில அவங்க குழந்தைங்களுக்கு தாய்மாமன் சீர் அப்படின்னு கொண்டு வர விசேஷமே தமிழ்நாட்டு பாரம்பரியத்துல முதன்மையான ஒண்ணுன்னே சொல்லலாம். தங்கச்சி குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா முதல்ல மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்கறது தாய்மாமனோட சீர் என்ன அப்படின்னு சொல்லிதான் மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. அந்த அளவுக்கு தாய்மாமன் சீர் அப்படிங்கறது மிகப்பெரிய விஷயமாவும் ரொம்ப முக்கியமான ஒன்னாவும் வச்சிருக்காங்க. அந்த வரிசையில தான் மதுரையில இருக்கிற உசலம்பட்டியில ஊரே வேந்து பாக்குற மாதிரி ஒரு தாய்மாமன் தன்னோட தங்கச்சியோட மகளுக்கு காதணி விழா நடந்திருக்கு. அதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா ஊரே மெச்சுற மாதிரி அமர்க்களப்படுத்தி தாய்மாமன் சீரை கொண்டு வந்திருக்காரு. மதுரை மாவட்டத்துல இருக்கிற உசலம்பட்டியில சரவணன் ஜெயகீதா தம்பதியினரோட மகளுக்கு காதணி விழா. அந்த விழாவுக்கு தான் ஜெயபிரபு அப்படிங்கிற தாய்மாமனோட தலைமையில தான் ஊர்வலம் ரொம்ப பிரம்மாண்டமா ஏழு மாட்டு வண்டியில நிறைய சீர்வரிச பொருட்களை சுமந்துட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம கரகாட்டம் ஒயிலாட்டம் மாதிரி யானை ஊர்வலம் முட்டுக்கிடா ஊர்வலம்னு சொல்லி கேரளாவிலிருந்து செண்டமேளங்கள் வரைக்கும் வித்தியாசமான எல்லா நடனத்தையும் அமர்க்களப்படுத்தி அந்த காதணி விழாவுக்கு தாய்மாமன் சீரை கொண்டு வந்தாரு.